ஐய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஒரு தோசை தவாங்க இண்டஸ் வேலியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில் புக் பண்ணி ஒரு ஒன் வீக் ஆச்சு அதுக்கப்புறமா வந்தது பேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த தவா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தவாங்க லெவன் இன்ச்சஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் செவன் கேஜி இருக்குதுங்க நல்ல வெயிட் ஆனால் பார்த்திங்கன்னா வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது நான்ஸ்டிக் தவாலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கே நான் ஆரம்பத்திலேருந்தே ஒரே தோசக்கல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இண்டோலியம் நான் ஒரு தடவை ஊருக்கு போயிருக்கும் போது என் ஹஸ்பண்ட் தோசை ஊற்றிருக்காரு அது எத்தனை மணி நேரம் ஆனில் வச்சுருந்தாருன்னு தெரில அந்த ரகசிய என்கிட்ட சொல்லலை நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மண்டையில் கொட்டு போட்டால் எப்படி இருக்கும் வீங்கியிருக்கும் அந்த மாதிரி தோசைக்கல்லே வீங்கிடுச்சு சரின்னு சொல்லி தோசை சாப்பிடாம நம்மளாலாம் உயிர் வாழ முடியாது இல்லைங்களா அதனால் மைசூர்லேயே ஒரு கல் வாங்கலான்னு தேடனே இரும்பு கல்லே கிடைக்கல இண்டோலியம் கிடச்சிது அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் தோசையாக வரும் அடுத்தது இந்த செட் தோசைலாம் ஊற்றுறாங்களா அந்த மாதிரி தான் வரும் அதுவும் எனக்கு செட் ஆகலை சரி ஊரில் அப்பாக்கிட்ட சொல்லி ஒரு கல் வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும்தான் வேகுது சுற்றியும் வேகிறது இல்லை சரி இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தாங்க நிறைய பேர் இண்டஸ் வேலிக்கு ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருந்தாங்க சரி ஆகிறதாச்சு இதே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த தவா பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன் தவாங்க நம்ம வந்து கஞ்சி ஊற்றி வைக்கணும் அதை பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி ரொட்டி குளிச்சா அந்த மாதிரி எல்லாமே போடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்ம எல்லாம் போட்டு அந்த விஷ பரிச்செலாம் எடுக்க வேணாம் தோசைக்கு மட்டும் இந்த கல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் சரி மேனுவல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க ஃபர்ஸ்ட் வந்து மைல்டாக ஒரு லிக்விடோ இல்லை சோப்போ போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு அதை வாஷ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க நான்ஸ்டிக் தவாலெல்லாம் எப்படி லேயர் லேயராக உறிஞ்சி வரும் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து லைஃபும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்குங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது அயன் தவா அதனால தான் இதை வாங்கினேன் பொதுவாகவே இரும்பு வடசட்டி இல்லை இந்த மாதிரி தவா இதெல்லாம் வாங்கினோம்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பட் நம்ம கொஞ்சம் அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி தவாலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் சுத்தமாக தொடச்சி ஆயில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா துரு பிடிச்சிரும் இப்போ ரொம்ப ரேட் கம்மியில் தோசை தவாலாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக துரு பிடிச்சிரும் பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது அப்படிங்கிறாங்க நம்ம தான் டெய்லி ஊற்ற போகிறோம் அதனால் அதனால துருப்பிடிக்கிறதுக்கெலாம் சான்ஸ் இல்லை இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை சுத்தமான துணியோ வச்சு ஈரோ இல்லாமல் நல்லா ரெண்டு சைடும் துடைச்சிக்கோங்க இரும்பு தோசை தவா அப்படிங்கிறதுனால அந்த கருப்பாக வரும் இல்லைங்களா அதுக்காக தான் அதை அப்புறமா நல்லா ஆயில் விட்டு ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை ஒரு துணியோ வச்சு அந்த தவா ஃபுல்லாக துடைச்சி விட்டுடுங்க இந்த மாதிரி நான் அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் அவங்க வந்து தொடச்சிட்டு அப்படியே ஊற்றலாம் அப்படின்னு தாங்க போட்டிருந்தாங்க பட் நான் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஆயில் எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன் பார்த்து அந்த பேப்பரில் கருப்பு கலராக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பட் வரல அவங்க ஏற்கனவே சீசன் பண்ணி வச்சதுனால ஆயில் மட்டும்தான் இருந்தது அந்த பேப்பரில் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது மேலே ஆயில் தடவிட்டு நல்லா புகை வரணும் அது வரைக்கும் அதை அப்படியே விட சொல்லியிருந்தாங்க ஸோ அதான் இருந்தேன் கல் நல்லா சூடான அப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வச்சு நல்லா ரப் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் சரி இதில் ஏதாவது ஒட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தாங்க எதுவும் வரல நீட்டாக தான் இருந்தது அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு திரும்பவும் அதை எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன் இப்போது கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க அந்த தண்ணியெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஏன்னால் எப்போவுமே இரும்பு தோசைகள் ரொம்ப சூடாகிட்டால் தோசை நல்லா வராது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுனங்க பாதி தோசை தான் வந்தது மீதி பாதி கல்லுலேயே ஒட்டிக்கிச்சு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே சுத்தமாக சுரண்டி எடுத்துவிட்டேன் சரி அந்த சூடு கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு திரும்பவும் அடுத்த தோசை ஊற்றுனங்க அதுவுமே சரியாக வரல பிஞ்சு பிஞ்சு தான் வந்தது சரி இது நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தோசையை எடுத்துகிட்டு தோசை கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டு தூள் உப்பு இருக்குது பார்த்திங்களா அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இந்த வெங்காயம் போட்டு தொடச்சி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம் அடுத்த நாள் கழுவிட்டு ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தடவி வச்சிட்டேங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகியிருந்ததுங்க அந்த உப்பு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எந்த வெற்றியுமே நமக்கு சீக்கிரம் கிடைக்காது போலங்க தோசை கூட அப்படி தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு தோசை ஊற்றுனேன் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்தது அப்பாடா அடுத்த தோசை எப்படியாக இருந்தாலும் நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த தோசை ஊற்றுனங்க சூப்பராக வந்தது ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து இப்போது தோசை ஊற்றிட்டுருக்கங்க இந்த மாதிரி இரும்பு தவா வாங்குறதுனா நீங்களும் தாராளமாக வாங்கலாங்க இது இரும்பு தோசை தவா அப்படிங்கிறதுனால ஈரோ இல்லாமல் பார்த்துக்கோங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றுங்க ஒரு தடவை யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதை சுத்தமாக ஒரு துணியில் தொடச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வருங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்